ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது என்ன போஸ்டிங், யாரெல்லாம் எலிஜிபிள், எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் வீடியோ வந்து ஓட விட்டு பார்த்தீங்க அப்படின்னா, என்றைக்கு லாஸ்ட் டேட், எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற பற்றி கிளியரான ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடையே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன போஸ்டிங் அப்படின்னா, கவர்மெண்ட்டோடைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து என்னைக்கு க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 24/9/2019 அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ளே க்ளோஸ் ஆகிரும். நீங்க அதுக்குள்ள அப்ளை பண்ண விருப்பம் உள்ளவர்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சோ, நம்ம முன்னாடியே சொன்னது போல, இது வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்டிங் தான். வேகன்சி பாத்தீங்கன்னா 2340 வேகன்சிஸ் இருக்குது. எப்போ நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா, நேத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 4/9/2019 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. க்ளோசிங் டேட் வந்து 24/9/2019. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் இன்டர்வியூ வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி லேட்டாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. வேகன்சிஸ் வந்து மொத்தம் 2340 இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிற வேகன்சி வந்து 2252 வேகன்சி. பேக்லாக் வேகன்சிஸ் வந்து 81 இருக்குது. ஷார்ட்ஃபால் வேகன்சிஸ் வந்து 4 இருக்குது. அந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 72 சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த அஃபிஷியல் PDF லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு போஸ்டிங்க வந்து கரண்டா எவ்வளவு இருக்கு, பேக்லாக் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவா கொடுத்துருக்காங்க. இந்த PDF வந்து நீங்க மறக்காம டவுன்லோட் பண்ணி வாசிச்சுக்கோங்க. இந்த 72 சப்ஜெக்ட்ஸுக்குமே வந்து எந்தெந்த வேகன்சி வந்து எந்தெந்த கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. கரண்ட் வேகன்சி வந்து ஜென்ரல் டர்ம், BC, BCM, MBC அதெல்லாம் தனித்தனியா வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க அந்த PDF வந்து மறக்காம வாட்ச் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 30% வந்து உமன்ஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதே போல 20% வந்து PSTM வந்து கொடுத்துருக்காங்க. PSTM அப்படின்னா பர்சன் ஸ்டடின் தமிழ் மீடியம், அதையும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த 20% அப்படிங்கிறது மொத்தமா உள்ள வேகன்சியில 20%, அதையும் வந்து மறக்காம பாத்துக்கோங்க. ஏஜ் லிமிட் பத்தி பார்ப்போம் அப்படின்னா, 1/7/2019 அன்னைக்கு உங்களுக்கு வந்து 57 வயசு முடிஞ்சிருக்க கூடாது, கிட்டத்தட்ட ஏஜ் லிமிட்டே கிடையாதுங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 57 வயசு முடிஞ்சிருக்க கூடாது, அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பத்தி பார்ப்போம் அப்படின்னா, ஜெனரல் கேண்டிடேட்ஸ் வந்து 55% மார்க் வந்து PG முடிச்சிருக்கணும். அதே போல நெட், ஸ்லெட், செட், SLST, CSIR, JRF ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க பாஸ் ஆயிருந்திருக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லாட்டி 55% வந்து PG முடிச்சிருந்துருக்கணும். அதே போல PhD பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 5% வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. OC கேட்டகரியை தவிர மத்த எல்லாத்துக்குமே உண்டு. மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் இது பொருந்தும். அதுக்கப்புறம் நம்ம மெயினா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்ப வந்து 54.99% ஒருத்தர் எடுத்திருக்கிறாரு அப்படின்னா, அவங்கள வந்து 54.99 தான் கன்சிடர் பண்ணுவாங்க, 55 கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதனால 49.99% நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள், அதையும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. MPhil மற்றும் PhD வந்து நீங்க டிஸ்டன்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க நாட் எலிஜிபிள் கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து PG மற்றும் PhD வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டியில வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு நிகரான சர்டிபிகேட் வந்து அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி நியூ டெல்லியில இருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும், அப்பதான் வந்து எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து இது வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கேட்பாங்க, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதே போல கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து ஈக்குவலன் சப்ஜெக்டும் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பாட்னி வந்து அதுக்கு வந்து MSc லைஃப் சயின்ஸ் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் மைக்ரோ பயாலஜி முடிச்சிருந்தாலும் பாட்னி சப்ஜெக்ட்டுக்கு வந்து நீங்க எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கிடலாம். அதே போல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த தெரிஞ்சிட்டு இருக்கிற www.trb.tn.nic.in இந்த வெப்சைட்குள்ள நீங்க லாகின் பண்ணிட்டு செக் பண்ணீங்க அப்படின்னாலே ஒரு லிங்க் வந்து ஆக்டிவா இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, வேலிடான மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் தேவை. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே வந்து மொபைலுக்கும் மெயிலுக்கும் தான் சென்ட் ஆகும், அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து எடிட் பண்ற ஆப்ஷன் வந்து கிடையாது, அதனால நீங்க அப்ளை பண்ணும் போதே தெளிவா அப்ளை பண்ணிக்கோங்க. பிரிண்ட் அவுட்டும் மறக்காம எடுத்து வச்சுக்கோங்க. சில சமயம் வந்து நம்ம அப்புறம் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம் நினைக்கும் போது
லாகின் பண்ணா அந்த பிரிண்ட் ஆப்ஷன் இல்லாம இருக்க கூட நிறைய சான்ஸ் இருக்குது. இப்ப வந்து நீங்க ஒரு சப்ஜெக்டை விட அதிகமான சப்ஜெக்டுக்கு வந்து நீங்க எலிஜிபிளா இருந்தீங்கன்னாலும் ஒரே இதுல வந்து அப்ளை பண்ண முடியாது, தனித்தனி ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணணும். நீங்க வந்து இப்ப ரெண்டு போஸ்டிங் எலிஜிபிள் ஆயிட்டீங்க அப்படின்னா ஒரு போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்ண மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பரை அடுத்த போஸ்டிங் வந்து கொடுக்காதீங்க, புது மெயில் ஐடி புது மொபைல் நம்பரை வச்சு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல அப்ளை பண்றவங்க வந்து ஒரு சப்ஜெக்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் தான் ஃபில் பண்ணுங்க, ரெண்டு அப்ளிகேஷன் வந்து சேம் சப்ஜெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பத்தி பார்ப்போம் அப்படின்னா எஸ்சி எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு வந்து 300 ரூபாயும் மற்ற எல்லாத்துக்குமே வந்து 600 ரூபாயும் சார்ஜ் பண்ணி இருக்கிறாங்க. ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, டிடி போஸ்டல் இந்த மாதிரி பேமெண்ட் கிடையாது. லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா 24/9/2019 அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள நீங்க பண்ணி முடிச்சிருக்கணும். நீங்க வந்து 24ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த லாஸ்ட் நாள்ல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, சர்வர் பிஸி ஆயிரும், எக்கச்சக்க டிஃபிகல்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. அதனால நீங்க லாஸ்ட் நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, முன்னாடியே அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷனுமே கிடையாது, டைரக்டாவே வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் மற்றும் இன்டர்வியூ தான் இருக்கும். இதுல வந்து எப்படி வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அப்ளை பண்ற எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரேங்க் மாதிரி கொடுப்பாங்க, அந்த ரேங்கை ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து 1:3 ratio வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கூப்பிடுவாங்க. இந்த ரேங்க் வந்து உங்களுக்கு வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா நீங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் ஒரு மார்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து ரேங்க் வந்து ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூவில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதையும் சேர்த்து ஆட் பண்ணி தான் வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து மேக் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து டீச்சிங் லைனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் வந்து மார்க் வந்து கொடுப்பாங்க. 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 8 மார்க் வரும். இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து மேக்ஸிமமே 15 மார்க் தான் இருக்குது, அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து 8 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 8×2 = 16 மார்க் வராது, உங்களுக்கு 15 மார்க் தான் வரும், அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யூனிவர்சிட்டி இல்ல கவர்மெண்ட் அல்லது கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், மெடிக்கல் இன்ஜினியரிங், லா காலேஜ், இந்த மாதிரி எந்த காலேஜா இருந்தாலும் பரவாயில்லன்னு கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கும் வந்து மார்க் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. நீங்க பிஹெச்டி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 9 மார்க் வந்து தந்துருவாங்க. நீங்க வந்து எம்ஃபில் முடிச்சுட்டு ஸ்லெட் அல்லது நெட் அல்லது எஸ்இடி வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 6 மார்க் அலோகேட் பண்ணுவாங்க. பிஜி முடிச்சுட்டு ஸ்லெட் அல்லது நெட் அல்லது எஸ்இடி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 5 மார்க் வந்து கொடுப்பாங்க. இதுக்கு மொத்தமா குவாலிபிகேஷனுக்கு மார்க் வந்து 9 மார்க் தான் வந்து கொடுப்பாங்க. நீங்க 9 மார்க்கை விட அதிகமா எடுத்திருந்தாலும் உங்களுக்கு அதிகபட்சமே 9 மார்க் தான் பிக்ஸ் பண்ணுவாங்க, அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூக்கு பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சமா 10 மார்க் கொடுத்துருக்காங்க, ஆக மொத்தம் டோட்டலா 34 மார்க். நான் முன்னாடியே சொன்னது போல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வர்றவங்க எல்லாமே வந்து 1:3 ratio தான் வந்து கூப்பிடுவாங்க. இது எல்லாமே வந்து நீங்க அப்லோட் பண்ற டாக்குமெண்ட்டுக்கு நீ மார்க் பிக்ஸ் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க, அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டேஜ் 2 பாத்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். நீங்க வந்து இன்டர்வியூ போகும்போது எல்லா ஒரிஜினல் சர்டிபிகேட்டும் நீங்க ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ற எல்லாத்துக்குமே வந்து தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், அதையும் மெயினா கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து 10th 12th வந்து தமிழ்ல வந்து சப்ஜெக்ட் எடுத்து படிக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து டிஆர்பி சைட்ல இருந்து வைப்பாங்க, அதுல நீங்க பாஸ் ஆயிருந்தாதான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து உங்களை அலோவ் பண்ணுவாங்க. நீங்க வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட் நீங்க அப்லோட் பண்ணணும், அப்லோட் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா மார்க் இருக்காது, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும், அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டைமை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா வந்து நாங்க எடுத்துக்கிட மாட்டோம்னு கொடுத்துருக்காங்க. பார்ட் டைம் பிஹெச்டி பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு நாங்க வந்து வெயிட்டேஜ் கொடுப்போம்னு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ரீசெண்டா எடுத்த போட்டோ வந்து வச்சுக்கோங்க, சைஸ் பாத்தீங்கன்னா 20-60 KB இருக்கணும். அதுக்கு வந்து ஃபார்மெட் வந்து JPG, JPEG, PNG எதுனாலும் சப்போர்ட் ஆகும். அதே போல சிக்னேச்சர் பாத்தீங்கன்னா 10-30 KB இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்னா 10th 12th degree, பிஜி, பிஜி கன்சல்டேட்டட் மார்க், நெட் ஆர் ஸ்லெட், எம்ஃபில் டிகிரி இருந்துச்சுன்னா அதையும் அப்லோட் பண்ணணும், பிஹெச்டி இருந்தாலும், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மற்றும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 60-120 KB இருக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா JPG, JPEG அல்லது PNG ஃபார்மெட் தான் சப்போர்ட் ஆகும், PDF ஃபைல் வந்து சப்போர்ட் ஆகாது, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதை பற்றி வேற ஏதாவது கேள்வியில் சந்தேகம் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கோட பேஜ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன், அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.